வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக ராம்குமார். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற கோவில் வளாகத்தில் சட்டவிரோதமாக கஞ்சா செடியை வளர்த்த காவலாளியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் வழக்கத்தீஸ்வரர் கோயில் வளாகத்தில் சட்டவிரோதமாக கஞ்சா செடியினை ஒருவர் வளர்த்து வருவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து கோயில் வளாகத்தில் சோதனை செய்தபோது கோவிலின் குளக்கரையின் ஆள் நடமாட்டம் இல்லாத பக்கத்தில் கஞ்சா செடிகள் வளர்த்திருப்பதை கண்டுபிடித்தனர். காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கோவில் வளாகத்தின் அருகில் உள்ள தனியார் துணிக்கடையில் காவலராக பணிபுரிந்த மூர்த்தி என்பவர்தான் கஞ்சா செடியினை வளர்த்து தெரிய வந்ததை அடுத்து மூர்த்தியை கைது செய்தனர். திருப்பூர் அழகுமலையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான கால்கோள் விழாவை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். திருப்பூர் அழகுமலையில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி வருகிற பிப்ரவரி 18 தேதி அன்று நடைபெற உள்ளது. இதற்கான வாடிவாசல் கால்கோள் நடும் விழாவினை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். வருகிற 18 தேதி நடைபெறவிருக்கின்ற ஜல்லிக்கட்டு பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றது. அதற்குண்டான வாடிவாசல் அமைப்பதற்கான கால்கோள் விழா தற்போது நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் மிகச்சிறந்த முறையில் மிக விரிவான பாதுகாப்புகளுக்கு இடையிலே இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கின்றது. அதேபோல் வருகின்ற காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதற்கும் அந்த காளைகளுக்கு தேவையான மருத்துவ உதவி செய்வதற்கும் 18 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற கால்நடை பராமரிப்புத்துறையின் மூலமாக. ஆம்பூரில் அடுத்தடுத்து 2 கோவில்களில் உண்டியலை உடைத்து ₹20,000 ரொக்கம் மற்றும் அம்மன் தங்கள் தாலி கொள்ளையடிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் பைபாஸ் சாலையில் பங்காரசாமி நகரில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ நாகாளம்மன் ஆலயத்தின் மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து உண்டியலை உடைத்து அதில் இருந்த ₹10,000 ரொக்கம் மற்றும் நாகாளம்மன் கழுத்தில் இருந்த 5 கிராம் தங்கத்தாலி ஆகியவற்றை திருடி கொண்டு பின்னர் பக்கத்தில் உள்ள ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் உள்ள குண்டாளம்மன் ஆலயத்தின் உண்டியலை உடைத்து அதிலிருந்த ₹10,000 ரொக்கம் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். அடுத்தடுத்து 2 கோவில்களில் கொள்ளையடிக்கப்பட்டது பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்களை குறிவைத்து நடக்கும் கொள்ளைகளை தடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கொள்ளை சம்பவங்கள் குறித்து ஆம்பூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பக்கம் முத்தாலம்மன் கோயில், இதெல்லாம் கோயில் எல்லாம் அடிக்கடி 3-4 மாசமா திருடு போயிட்டு இருக்குங்க. அம்மன் கோயில் கழுத்துல இருக்கிற தாலி நகைங்க உண்டியல் பணம் ஒரு 10,000, இன்னொரு கோயில் ஒரு 8,000 ரூபாய், இன்னொரு கோயில் ஒரு 13,000 ரூபாய் திருடு போயிருக்குது. ஆம்பூர் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து நடவடிக்கை தெளிவாக இந்த 4 மாசமா தொடர்ந்து திருடு போயிட்டு இருக்குது. இதை காவல்துறை வந்து சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் தீர்த்து வச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதுமலை வனப்பகுதியில் திடீரென ஏற்பட்ட தீயை அணைக்க வனத்துறையினர் போராடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகம் காணப்பட்டு வந்தது. இந்நிலையில் முதுமலை காக்கநல்லா பகுதியில் திடீரென காட்டு தீ மலமளவென பரவியது. தீயை அணைக்க வனத்துறையினர் போராடி வருகின்றனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். கோவிலுக்கு எப்பவுமே ட்ரெடிஷ்னலா வேஷ்டி கட்டிட்டு தான் வரணும். ரூம்ல ராம்ராஜ் பாக்கெட் வேஷ்டி வச்சிருக்கேன். ஆம்பளையா லட்சணமா கட்டிட்டு வாங்க. வெண்மையில் தரிசனம் வேண்டுதல் நம் வசம். செல்போன வேஷ்டி பாக்கெட்ல வைங்க, வேண்டுதல மனசுல வைங்க. ராம்ராஜ் நெக்ஸ்ட் வெல்க்ரோ பாக்கெட் தோத்திஸ் டெம்பிள் கலெக்ஷன்ஸ். செய்திகள் தொடர்கிறது. திருப்பதியில் கைது செய்யப்பட்ட வேலூரை சேர்ந்த திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மாணவரை தமிழக அரசு தலையிட்டு காப்பாற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். வேலூர் தோட்டப்பாளையம் செல்வ விநாயகர் ஆலய வீதியைச் சேர்ந்தவர் அஜித் என்பவர் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறார். வீட்டின் வறுமையால் விடுமுறை நாட்களில் அவர் ஆக்டிவ் டிரைவராக கார் ஓட்டுவது வழக்கம். அஜித்தை திருப்பதி கோவிலுக்கு செல்ல வேண்டும் என கூறி ஆக்டிவ் டிரைவராக செம்மரக்கடத்தல் கும்பல் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். ஆனால் அவர் திருப்பதி அருகே கைது செய்யப்பட்ட போது கடத்தல் கும்பலே மாணவருக்கும் செம்மர கடத்தலுக்கும் தொடர்பில்லை என்று எடுத்து கூறியதும் ஆந்திர காவல்துறையினர் அஜித்தை கைது செய்துள்ளனர். மாணவன் மிகவும் நல்லவர் என்றும் வறுமையின் காரணமாக ஆக்டிவ் டிரைவராக சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் செல்வதாகவும் அவர் எந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதில்லை எனவும் எனவே மாணவனின் நலனின் கருதி அவரை தமிழக அரசு தலையிட்டு விடுவித்து தொடர்ந்து கல்வி பயில வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கூறியிருக்கின்றனர். சார், அஜித்குமார்ன்ற தம்பி நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் மெடிக்கல் காலேஜ் ஏதோ படிக்கிறாங்க. குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அதனால சம்டைம்ஸ் வந்து ஆக்டிங் டிரைவராக போவாங்க.
அப்படின்னு நேற்று யாரோ ஃபோன் பண்ணி திருப்பதிக்கு கூப்பிடும்போது போகும்போது ஆந்திரா போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிச்சு. நல்ல பையன், அது மாதிரி வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்கல்ல, அந்த செம்மர் கடத்தல் குறிப்புக்கும் அவருக்கு அந்த சம்மந்தம் இல்லை. அதனால் அந்த பையனோட காட்பாடி அருகே கரிகிரி காப்பு காட்டில் மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்ததால் நூற்றுக்கணக்கான மரங்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள கரிகிரி காட்டுப்பகுதியில் மர்ம நபர்கள் தீ வைத்து காட்டுப்பகுதியை கொளுத்திவிட்டு சென்று விட்டனர். இதனால் காட்டுப்பகுதியில் தீ மலமளவென கொளுந்துவிட்டு எரிந்தது. இதனை பார்த்த பொதுமக்கள் காட்பாடி தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் நூற்றுக்கணக்கான மரங்களும் மூலிகை செடிகளும் வன உயிரினங்களும் எரிந்து சாம்பலானது. இது குறித்து காட்பாடி காவல்துறையினர் வனப்பகுதிக்கு தீ வைத்து விட்டு தப்பிச் சென்ற மர்மநபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் வனப்பகுதிகள் மற்றும் காடுகளுக்கு அடிக்கடி சமூக விரோதிகள் தீ வைப்பதால் இயற்கை வளங்கள் அழிக்கப்படுவதுடன் புகையால் சுற்றுச்சூழல் மாசு அடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சாம்பல்பட்டி அருகே ஓடும் ரயிலில் இருந்து திருநங்கைகள் கீழே தள்ளியதால் ஆந்திராவை சேர்ந்த வாலிபர் பலியானார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறிய கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டியை சேர்ந்த ஸ்வேதா என்ற திருநங்கை ரயிலில் பயணம் செய்த வாலிபர்களிடம் பணம் கேட்டுள்ளார். பணம் தர மறுத்ததால் திருநங்கை ஸ்வேதா ஆந்திராவைச் சேர்ந்த சத்யநாராயணன் என்ற வாலிபரை ரயிலில் இருந்து கீழே தள்ளினார். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மற்றொரு வாலிபர் பலத்த படுகாயங்களுடன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து ஸ்வேதா மற்றும் 2 திருநங்கைகளை கைது செய்தனர். காவல்துறையினர் கைது செய்ததால் ஸ்வேதா என்ற திருநங்கை எலுமருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார். பின்னர் அவர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ஸ்வேதாவை கைது செய்தது நியாயம்தான் என்றும், ஆனால் இந்த கொலையில் தொடர்பில்லாத மற்ற 2 திருநங்கைகளையும் விடுவிக்க வேண்டும் எனவும் ஸ்வேதா தான் கொலைக்கு காரணம் என மற்ற திருநங்கைகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வணக்கம். நாங்கள் வந்து திருப்பத்தூரை சேர்ந்த திருநங்கைகள் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அதாவது நேற்று நடந்த வந்து ட்ரெயினில் ஓடும் ரயிலில் வந்து வாலிபரை வந்து கொலை செஞ்சு தான் நேற்றுலாம் வந்துருந்துச்சு. அதை வந்து அதை பாதிக்கப்பட்ட திருநங்கை ஸ்வேதாவை நாங்கள் வந்து பார்த்தோம். இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இன்னும் அது எங்களுக்கு தெளிவாக தெரியல. அதாவது ஒரு பயணிக்கிட்ட ஆந்திராவை சேர்ந்த இளைஞர்கிட்ட இவங்க காசு கேட்டதாகவும் ட்ரெயினில் போகும்போது அவங்க வந்து கொடுக்க மறுத்ததாலையோ இல்லை தேவையில்லாமல் சும்மா விளையாட்டியோ இல்லை அடிச்சு இல்லை உதச்சி என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து அந்த வாலிபர் விழுந்து ஒருத்தர் எடுத்துட்டுருக்காரு. இன்னொருத்தர் அவரை காப்பாற்ற பண்ண இன்னொருத்தருக்கும் கொஞ்சம் நிறைய பலத்த காயின்னு சொல்லி பார்த்தோம். நாங்கள் வந்து பார்த்தோன்னா நேரில் வந்து பேச முடியல, அவங்கள மட்டும் பார்த்துருக்குறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.